ஸ்கின் கேன்சர், அதுவும் ஸ்டேஜ் 4. ஆர்கன் மாஃபியா 3-4 டைம்ஸ் அவளோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதுனால ஸ்கின் செல்ஸ் பாதிக்கப்பட்டு கேன்சர் அட்டாக் ஆயிருக்கு. ஷி காண்ட் லிவ் சார். ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றியே. பணத்துக்கு ஆன பெண்ணுங்கிற பேதம் எல்லாம் இல்ல. என் சர்வீஸ்ல எத்தனையோ கிரிமினல்ஸை பார்த்துருக்கேன், ஆனா ஒரு பொண்ணு இப்படி பிளான் பண்ணி மர்டர் பண்றதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ஒண்ணுதான் சார், ஸ்கின் கிராஃப்ட். எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த அழகான ஸ்கின் மட்டும்தான். ஏபி நெகட்டிவ் பொண்ணுங்க லிஸ்ட் வேணும். அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கண்ட்ரில இயர்லி 4-5 lakh கேர்ள்ஸ் மிஸ் ஆனாலும் யாருக்கும் எந்த டென்ஷனும் இல்லை. பிரியாக்கு கால் பண்ணி ஃபோர் மால் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளைஓவர் கிட்ட வர சொல்லு. அவன் பிளான்ல ஒரு பார்ட்டா தான் நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கோம். பாவம் சார் அந்த பொண்ணு. பாவம் புண்ணியம் எல்லாம் பார்த்திருந்தா நீ டிஜிபி, இவர் ஹோம் மினிஸ்டர் ஆயிருப்பாரா? சிம்மாசனத்துல உட்கார்ந்தது ஒரு நாய் சார், அதோட புத்தி மாற. பயங்கிறது பொறுப்புகளை அதிகரிக்க வைக்கிறதா இருக்கணும். பொசிஷன் மாறியும் புத்தி மாறலன்னா உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு? ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு நாடு முழுவதும் கேள்வி கேட்டதுனால நிர்பயாங்கிற சட்டம் வந்துச்சு. ஆனா அதே நிர்பயா குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு.